சைராம் வணக்கம். இனி வரக்கூடிய எல்லா நாளும் உங்களுக்கு சுபதினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஒரு பெண்மணி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சுவாமி என்னுடைய பிரச்சனை என்னன்னா, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. நான் ஒரு இடத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது வேலையை விட்டு வெளில வரட்டி அடிச்சிடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. நானும் இப்படி எப்படியா தாக்கு பிடிச்சிட்டு உள்ள உட்காரேன். பட் ஏதோ ஒரு வகையில என்ன கட் பண்ணி விட பாக்குறாங்க. நானும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றதே புரியல. அதே போல குடும்பத்துல ஃபங்க்ஷன்ஸுக்கு போனாலும் கடைசியில என் பேரை இன்னொருத்தவங்க தட்டிட்டு, நான் கஷ்டப்பட்டு சரி இன்னொருத்த தட்டிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. என்ன எல்லாருமே இருக்கக்கூடிய எந்தெந்த பாவங்கள் கிட்ட இருக்கு, எந்த கிரகங்கள் கிட்ட இருக்கு, அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் வரும், அதிலிருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், இதுக்குண்டான பரிகார விஷயங்களை தயார் பண்ணி வச்சாச்சு. அது இல்லாம அவங்ககிட்ட சொன்னேன், சச்சரித்திரம் படிச்சிருக்கீங்களா பாபா? அது கேட்டு, இல்ல சுவாமி நான் படிச்சது இல்லை அப்படின்னு. சரி ஓகே. பாபா சொன்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். அதாவது பாபா நடந்த காலகட்டத்தில் இதே போல ஒரு சூழ்நிலை வந்து ஒருத்தங்க பேசும்போது பாபா சொன்ன கதை இது. சொல்லுங்க சாமி அப்படின்னு அப்ப சொன்னேன். அப்போ பாபா சொன்னாராம், ஒரு ஊர், அந்த ஊர்ல பயங்கர மழை, அட்டி வெள்ளம் போல அடிச்சுக்கிட்டு இருக்கு, மழை தரால் அப்படின்னு அடிக்குது. அப்போ அந்த வழியாக ஒரு 15 பேர் வழி போக்கர்கள் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. போகும்போது மழை அதிகமாக வந்ததால் அந்த மரத்து கீழே போய் 15 பேர் நின்றுறாங்க. அந்த 15 பேர் நிற்கும்போது இந்த மரம் மழை அடிச்சுக்கிட்டே இருக்கு, நிற்கிற மாதிரியே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும். அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க. அந்த 15 பேரில் பெரிய மனுஷங்கன்னு இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த குரூப்பில் யாரோ ஒரு கெட்டவங்க இருக்காங்க, அந்த கெட்டவங்களால் நம்ம எல்லாருமே அழிய போறோம், நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு. என்ன பண்றது அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரா இங்கிருந்து வெளியில போய் நிக்கணும். அந்த இடிக்கக்கூடிய இடி கெட்டவங்க மேல விழுந்து கெட்டவங்க இறந்துருவாங்க, நல்லவங்க தப்பிச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு வழி. ஒவ்வொருத்தரா போனாதான் இதுக்கு சாகிறதுக்கு தயாரா இருக்கணும் கெட்டவங்க அப்படின்னு. எல்லாரும் கடைசியில அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா வெளியில போய் நிக்கிறாங்க. இடி இடிக்குது, ஆனா அவங்க மேல விழல. அப்படி அப்பா நான் நல்லவன்டா நல்லவன்டா எல்லாரும் வந்துடுறேன். 14 பேர் போயிட்டு வந்தாச்சு. கடைசியா 15வது ஒரு பெண் இருக்கேன். அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் திட்டுறாங்க, அடி பாவி நல்ல விளையாட்டு எப்படி இத்தனால நடிச்சிருக்க, உன்னாலதான் நாங்க எல்லாம் மரணம் அடைய பார்த்தோம், நீ போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டும் போது, ஐயோ ஆண்டவா இந்த கெட்ட பேருக்கு நான் செத்தே போயிடலாம் போலன்ட்டு நேரா வெளியே வந்து நிக்கிறேன். வந்து ஆண்டவா என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கண்ணை மட்டும் நிக்கிற டமாண்டி இட்டி விழுது. அந்த மரத்துல விழுந்து 14 பேர் செத்துட்டா. ஒரு பெண் மாத்திரம் உயிரோடு இருந்தது. இந்த ஒரு பெண்ணுடைய புண்ணியம் 14 பேர் உயிரையும் இவ்வளவு நேரம் காப்பாத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் அது புரியாம மற்றவங்க எல்லாருமே இவங்களுடைய பாவம் தான் நம்மளுக்கு கெடுக்குதுன்னு இவங்களை வெளில வரட்டலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. மனிதனுடைய மனம் எப்பவுமே இப்படி தான் அப்படின்னு பாபா சொன்னாராம். ஓகேங்களா? ஸோ அதையே தான் இந்த பெண்ணுக்கும் நான் சொன்னேன். நீங்கள் நல்லவங்க தான், ஜாதகரீதியாக எனக்கு தெரியுது, நீங்கள் நல்லவங்க தான். ஆனால் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் உங்களை சுற்றி இல்லை. ஏன்னா ஜாதகத்தில் அதுக்குண்டான பாவங்கள் கெட்டிருக்கு. அதுக்கு காரணம் உங்களுடைய நீங்கள் செய்த சில கர்மாக்களுடைய தொடர்ச்சி. இது நீங்கள் செய்த பாவத்துக்குண்டான தண்டனை தான் இது. கவலைப்படாதீங்க, சரி பண்ணலான்னு சொல்லி அப்புறம் அதுக்குண்டான ரெக்டிஃபிகேஷன்லாம் சொல்லி அது கிளியர் பண்ணி அனுப்பினோம். ஆனால் பொதுவாக தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தரை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சரியான்றதை அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஒருத்தங்களை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்கள பழி சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் சரியா, இதை யோசித்தால் என்றைக்குமே வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஏன்னா மகான்களுடைய வாக்கு என்றைக்குமே தவறாக இருக்காது. ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்காருன்னா அதுக்கு பல அர்த்தங்களோடு தான் இருக்குது. அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுவோம். புரிஞ்சது இல்லையா? நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.